ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்குன்னு சொல்றாங்க, அப்படிலாம் கிடையாதுங்க. எலும்பு ஸ்ட்ராங்காக இருந்தால் வெயிட் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் பயப்பட வேண்டாம். ஏற்கனவே சொன்னது தான், குண்டாக இருக்கிறவங்க ஒல்லியாகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா புரிஞ்சுக்குங்க, நம்ம டெக்னிக் ஃபாலோ பண்ணிங்கன்னா இயற்கையாகவே குண்டாக இருந்தீங்கன்னா ஒல்லியாயிருவீங்க. ஏற்கனவே டிவியில் சொல்லியிருப்பேன், தொப்பை கம்மியாகும், உடம்பு கம்மியாகும், பயப்படாதீங்க. அதே மாதிரி ஒல்லியாக இருக்கிறவங்க ஆட்டோமேட்டிக் கொஞ்சம் குண்டாவீங்க, என்னமோ ஆவீங்க. ஆக மொத்தம் உடம்புக்கு தெரியும், எது நடந்தாலும் சந்தோஷம் நினச்சிக்கங்க. ஆகும் போது வித்தியாசம் தெரியும், இந்த வெயிட் இருக்க மாட்டேன். இன்னைக்கு வெயிட் போட்டு அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஒன்று அதிகமாயிட்டு போகும், கம்மியாயிட்டு போகும். யாருக்கு ஒன்றுமே ஆகலையோ நீங்கள் ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தங்க. அப்போ உடம்புல இருக்கிற எல்லா உறுப்பும் ஆரோக்கியம் இருந்தால் தானே அதே வெயிட்டு ஸ்டடி ஆகும். எப்போ வெயிட் கம்மியாகுதோ கழிவு இருக்குன்னு அர்த்தம், எப்போ வெயிட் அதிகமாகுதோ உடம்புல சத்தே இல்லைன்னு அர்த்தம். வெயிட் அதிகமாகல கம்மியாகலன்னு சொன்னீங்கன்னா காரத்துக்கு விட்டுக்கலாம், நான் ஆரோக்கியமாக இருந்தேன், இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாலேயே ஆரோக்கியமாக இருக்கேன்னு நீங்கள் சொல்லிக்கலாம்.